பார்த்து நம்மளோட அதை தெளிவாக பேச போகிறார். நம்முடைய இருதயங்கள் திறந்திருக்கட்டும், நம்முடைய சிந்தனைகள் சிதற வேண்டாம். வேற எதையும் யோசிக்காதீங்க. சின்ன பிள்ளைகளோட விளையாடணுமா? நம்ம வீட்டுல 7-6 நாள் பிள்ளைகளோட தான் விளையாண்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஆலயத்துல வந்து நம்ம பிள்ளைகளோட இட் இஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் என்டர்டெய்னிங் வித் சில்ட்ரன்ஸ். ஹல்லேலூயா. இது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதான இடம். இது செல்போனை நோண்ட இடம் கிடையாது, அல்லது செல்போனை தூக்கிட்டு வெளியில போய் பேசுற இடம் கிடையாது. இது ஆண்டவரை கனப்படுத்துகிறதான இடம். இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தட் காட் இஸ் ஹியர். ஹல்லேலூயா. யாருக்குறா மனுஷனுக்கு. நான் ஒரு மனுஷனா இருந்தாலும் என்னை மறைத்து இந்த இடத்துல இருக்கிறவன் கற்று. ஹல்லேலூயா. பிரேசலா. இந்த இடத்துல என்ன போன் கால்ஸ் வந்தாலும் கட் பண்ணுங்க. ஒண்ணு தலைமுற காரியமா இருக்காது. ஹல்லேலூயா. பிரேசலா. அதை கட் பண்ணிட்டு எல்லாம் சைலண்ட் மோட்ல வைங்க. முடிஞ்ச உடனே நீங்க தாராளமா போய் பேசுங்க. ஹல்லேலூயா. பிரேசலா. ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வந்திருக்கிறோம். அவரை நாம் கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா வேத வசனத்துல சொல்லியிருக்கிறது, நான் பிதாமானால் எனக்குரிய கனம் எங்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு கர்த்தரை நீங்க கனப்படுத்துங்க. இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதே சமயம் ஆலயத்துக்குள்ள இருக்கிறதான நாம நம்முடைய சிந்தனைகள் வெளியே இருக்காதபடிக்கு ஆலயத்துக்குள் சிந்தனை இருக்கட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரசங்கி புத்தகம் Book of Ecclesiastes chapter 4 verse 9 நான்காம் அதிகாரத்திலே 9வது 10வது 12வது வசனங்கள் வசனங்களை நான் வேகமாய் வாசிக்க விரும்புகிறேன். ஒண்டியாயிருப்பதையும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாடி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 12வது வசனம் ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பிரிகள் சீக்கிரமாய் அதாவது. ஹல்லேலூயா. என்னன்னா இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஒரு மனம். ஹல்லேலூயா. நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்டியா இருக்கிறத விட ரெண்டு பேர் கூடி இருக்கிறதுனால என்ன நடக்குமா? அந்த சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனத்துல அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லப்படுவது கூட சங்கீதத்திலே 133வது சங்கீதம் சாங்ஸ் 133:1 அத சொல்லப்படுவது, இதோ சகோதரன் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அங்க என்னன்னா ஒரு மனுஷன் தனியா இருக்கிறத விட, அதாவது ஒரு மனமாய் கூடி இருக்கிறதுனால என்ன நடக்குமா? நன்மை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நமக்கு அநேக நேரம் என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இவங்களோட நம்மளால ஒத்து போக முடியாது, இவங்களுக்கும் நமக்கும் ஒத்து வராது. ஹல்லேலூயா. நாம சும்மா என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா அவர்களை நாம் புறக்கணித்து விடுகிறோம். ஆனா வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது, நீ தனியா இருந்து எதுவுமே சாதிக்க முடியாது, நீங்கள் ஒரு மனமா இருக்கும் பொழுது மாத்திரமே மிகுந்த பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு நன்மை நடக்கணுமா அருமையான தேவப்பிள்ளையே, உங்க குடும்பத்தில் இருக்கிறது 4 பேர் தான், என்ன கணவன் மனைவி 2 பிள்ளைங்க. இந்த 4 பேருக்குள்ளே 4 பேரும் 4 விதத்துல இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல அப்பா இப்படி வந்தா பிள்ளை அந்த மதம் போற வழியில என்ன எதுவுமே குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஹல்லேலூயா. கணவன் மனைவி கூட பாக்குறதுக்கு தான் என்ன எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, வெளியில பார்க்கும் பொழுது ரொம்ப டியரஸ்டா ரொம்ப நியரஸ்டா இருக்கிற மாதிரி காட்சிக்கிறார்களே தவிர, ஆனா உள்ள என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு மனம் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ்லா. ஒரு மனம் இல்லாத இடத்துல உங்க குடும்பத்துல எப்படி நன்மை நடக்கும்? ஹல்லேலூயா. அம்மா உன் பிள்ளைக்கும் உங்களுக்கும் ஒரு மனமே கிடையாது, உங்க கணவனுக்கும் மனைவிக்கும் உங்களுக்குள்ள ஒரு மனம் கிடையாது, நீங்க ரெண்டு பேரும்
வருஷ வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு வருமானம் இருக்குதா? ஐயா அம்மா உங்க குடும்பத்துல ஒரு வருமானம் இருக்குதா? அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். வருமானம் இல்ல, அங்க வருமானம் இல்லாத இடத்துல என்ன நடக்குமா? பலன் கிடைக்காது. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நீங்க எவ்வளவோ சம்பாதிக்கலாம், நீங்க எவ்வளவோ செய்யலாம், ஆனா அதனால பலன் வராது. ஒரு குடும்பத்திலே ஒருமனம் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்திலே கர்த்தர் பலனை தருகிறதற்கு ஆயத்தம். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இந்த ஒருமனம் இருக்கும் பொழுது அதில் நன்மைகள் நிறைய உண்டு. ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன், பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு சின்ன அந்த டிவியில கார்டூன் பிலிம் ஒன்று போட்டான். அதை பார்க்கும் பொழுது என்ன போட்டான்னு சொன்னா, ஒரு குரங்கு ஒரு குச்சி எடுத்துது, ஒரு குச்சி எடுத்துது. ஏன்னா அந்த குரங்குகளுக்குள்ள எல்லாத்துக்குள்ள சண்டை, பயங்கர சண்டை, பயங்கர சண்டை. அப்ப அதுல ஒரு பாரம் பார்க்க என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு குச்சி எடுத்து அதுக்கு பின்னாடி அடிச்சது. எல்லாம் பார்க்க உடனே கொஞ்சம் குச்சை கொடுத்தவன பட்டு உடச்சிச்சு, குச்சை கொடுத்தவன அது உடச்சு போட்டுச்சு. உடனே அது செஞ்சு நாலு அஞ்சு துண்டா உடச்சு இப்ப உட ஆரம்பிச்சு. இப்ப அத உடைக்கிறோம், சின்ன வயசுல படிச்சே காத்துதான். ஏன்னா இப்ப உடாத இருந்துச்சு, அதாவது முயற்சி செஞ்சு பார்த்துச்சு, அதாவது உடைக்கவே முடியல. அப்ப அது சொல்லிச்சு, இப்படி நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு சொன்னா இந்த கூண்டுல இருந்து நம்ம வெளியில போயிடலாம். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அம்மா ஒரு சாதாரண குரங்க வச்சு ஒரு கதையை சொல்லலாம், அதுகளுக்குள்ள இடத்துல ஒரு ஒருமனம் வந்து காமிக்கிறான். ஆனா மனுஷர்களா என்ன ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறதான, சத்தியத்தை வாசிக்கிறதான, நமக்கு இருக்கிற பெயர்கள் விசுவாசி என்கிற பெயர்கள், நமக்கு ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை கொடுத்திருக்க, இன்னைக்கு நமக்குள்ள ஒருமனம் காணப்படுகிறதா? அல்லேலூயா. அதாவது சொல்றாங்க, ஊர்ல சொல்ல சொல்லுவாங்க, ஊரு நின்று பட்டா என்ன நடக்குமா? இதெல்லாம் நல்லா தெரியுது நமக்கு. எந்த பட்டணமும் எந்த